பெரிய காஞ்சிபுரம் புதிய ரயில்வே நிலையம் அருகே அங்காளம்மன் தெருவில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதம் அமாவாசையன்று மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அந்த வகையில் 250 ஆண்டு மயான கொள்ளை திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 250 ஆண்டு முன்னிட்டு கோவிலில் மக்காச்சோளம், ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, அன்னாச்சி, செவ்வாழை போன்ற பழங்களால் கோவிலின் மடத்தை அலங்கரித்துள்ளனர். பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் 64 திருக்கரங்களுடன் மகிஷாசுர வர்த்தினி அலங்காரத்தில் எழுந்தருளி திருவீதி உலாவில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதிய ரயில்வே நிலையத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஜவஹர்லால் தெரு, செங்கழு நீரோடை வீதி, பூக்கடை சத்திரம், காமாட்சி அம்மன் சன்னதி தெரு வழியாக ஊர்வலமாக வந்து பழைய ரயில்வே நிலையம் அருகே நிறைவு பெற்றது. வழியெங்கும் பக்தர்கள் தீபாராதனை செய்து வழிபட்டனர். இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழியெங்கும் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் 500 மேற்பட்ட பக்தர்கள் உடம்பு முழுவதும் எலுமிச்சம்பழம் குத்தியும் அழகு குத்தியும் பேண்ட் வாத்தியங்களில் குத்தாட்டம் போட்டு ஊர்வலமாக நடந்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.